எஸ் பிலிம் தயாரிக்கும் சின்ன பண்ணை பெரிய பண்ணை. இந்த படம் குறுகிய காலத்தில் படப்பிடிப்பு நடந்து படத்தொகுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த படம் இயக்குனர் பகவதி பாலாவும் முதல் முறையாக நகைச்சுவை நடிகர் போண்டாமணி கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இந்த படத்தொகுப்பு விழா சென்னை சாலை கிராமத்தில் அமைந்துள்ள சாய்ச்சுடைவில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விழாவுக்கு கலந்து கொண்டவர்கள் இயக்குனர் பகவதி பாலா, கேமராமேன் அன்பு மாஸ்முத்து, எடிட்டர் ராம்நாத், இணை இயக்குனர் அருங்காலிரவி, உதவி இயக்குனர் யுவன் சதீஷ், இந்த படத்துக்கு பிஆர்ஓ மதிவொளிக்குமார். வணக்கம். பத்திரிகை ஊடகங்களுக்கும் அதன் நேயர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பகவதி பாலா, ஃபிலிம் டைரக்டர். எஸ் ஃபிலிம் சார்பாக சின்ன பண்ணை பெரிய பண்ணை நம்ம படம் எடுத்துருக்குறோம். தயாரிப்பாளர் வந்து எஸ் தனசேகர் சார். அதில் வந்து ஹீரோவாக வந்து முத முத அண்ணன் போண்டாமணி நான் அவரை அறிமுகப்படுத்திருக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து கொரோனா முடிஞ்சு ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஷூட்டிங் போயிருக்கிறோம். படம் முடிஞ்சிருச்சு, இன்னிலிருந்து எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எடிட்டிங் பூஜை நடந்திருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணன் பேசுவாங்க போண்டாமணி. மீடியா நண்பர்களுக்கும் என்னை வழக்கு ரசிகர்கள் நன்றி முதல் நன்றி எடுத்துருக்கேன். அதாவது எஸ் பிலிம்ஸ் தயாரிப்பில் சின்ன பண்ண பெரிய பண்ண இந்த படத்தில் கதையின் நாயகனாக இருந்து போண்டாமணி நடிச்சிருக்கேன். இது எனக்கு கிடைத்த கிஃப்ட்டு. இன்றைக்கி வடிவேல் சார், விவேக் சார், நம்ம சந்தானம் சார், அடுத்து பார்த்தா ஜோய் பாபு சொன்னாங்க, இவங்க மத்தியில் போண்டாமணி ஒரு நகைச்சி நடனா ஹீரோவாக இறக்கியிருக்காங்க. கதையின் நாயகனாக உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு நான் முதல்ல இயக்குனர் பாலா சாருக்கும் தயாரிப்பாளர் தன சாருக்கும் நன்றி சொல்லுவோம். இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அதாவது கொரோனா முடிஞ்ச உடனே படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம் கட்டுப்பாட்டோடு அப்படின்னு அறிவித்ததுமே முதல் படம் 2ஆம் தேதி திருச்சி குண்டூரில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த படம் பெரியவர்களில் கண்டிப்பாக வெற்றி பெறும். பெரிய அதனோட 10ஆம் நாளில் என்னுடைய போர்ஷன்களுக்கு முடிஞ்சு கொண்டு வந்திருக்காரு. இதில் இன்னொரு கிஃப்ட்னு சொன்னால் போண்டாமணியை தவிர மற்ற எல்லாமே புதுமோகம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா புதுமுகங்களை வச்சு வேலை வாங்குறது சாதாரண விஷயம். அந்த வகையில் நம்ம இயக்குனர் பகவதி பாலா வந்து கில்லாடி புதுமுகங்கள்கிட்ட அழகாக டென்ஷனே இல்லாமல் வேலை வாங்குறதில் ஒரு மகா திறமசாலி.
புதிய முகலை நிறைய உருவாக்கிது. இதில் எனக்கு அப்பாவா எனக்கு கிடைச்ச கிஃப்ட், கேமராமேன் தாஸ் சார் அவர்கள் நடிச்சிருக்காரு, கும்பகோணத்தில் சரணி எனக்கு மனைவியர் நடிச்சிருக்காங்க, ஆதேஷ் பாலா நடிச்சிருக்காரு. இதை விட மற்ற எல்லாமே பொருந்துவோம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு வித்தியாசமான வில்லனா பண்ணையார் கேரக்டரில் ஒரு வினு சக்கரவர்த்தி அந்த சாயலில் தூக்கி போட்டு சாப்பிட்டு நம்ம சின்ன பண்ணையார் நமது தனசேரிய தயாரிப்பாளர்கள் உண்மையிலேயே அவர் துணிஞ்சு இறங்கியிருக்கார். போண்டாபணியை ஹீரோவை வச்சு எடுத்திருக்கார். ஏன்னா சினிமா வந்து ஒரு 10 ஹீரோக்கள் கையில் தான் இருக்கு. அந்த 10 ஹீரோக்களை வச்சு எடுத்தால் தான் படம் பிஸ்னஸ்ஸே, மற்ற எல்லாமே புதுமுகம் தான். இதெல்லாம் கதையை நம்பி தான், கதை தான் கதாநாயகர். அந்த வகையில் இந்த போண்டாமணி கிடைக்க கிஃப்ட்டு ஒன்றாந்தே 4 மணிக்கு படுத்திருக்கேன், எனக்கு ஃபோன் வருது, சாரி வாழ சார் உடம்பு என்ன ஃப்ரீயாக இருக்கல, வீட்டிலேயே படுத்திருக்கேன் 6 மாதமாக, வந்தால் பண்ணிவிட்டு ஃப்ரீ இல்லை பிஸ்னஸ் பிஸின்னு சொன்னால் நான் இந்த பிக்சராக இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தை ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணேன், ஐயா கார் எடுத்துகிட்டு வந்தார், கேட்டாச்சு உங்கள் நண்பர் அவர் தான் உங்களுக்கு டிரைவர் கார் எடுத்துகிட்டு வந்து லேட்டாக வந்து எடுத்துட்டீங்க நினைச்சேன், ஆனால் அங்கே போய் இறங்கினோடனே 2 காலையில் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி பணத்தை எண்ணி கையில் கொடுத்து நடிப்பை ஆரம்பித்தது நான் ஆச்சரியம். என் சர்வீஸில் 35 நானும் எல்லா ஹீரோக்களையும் ஆக்ட் பண்ணியிருக்கேன், எல்லா காமெடியோட ஆக்ட் பண்ணிட்டேன். ஆனால் வடிவேண்டு சாரோட நடித்த பிறகு போண்டாமன் ஒருத்தன் தெரிய வந்தேன். அந்த வகையில் சம்பளம் கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு கம்பெனி இந்த எஸ்பிரியன்ஸ் தான சார் ஐயா அவர்கள் தான். இது உண்மையிலே ஆச்சரியம். எல்லாருக்குமே எனக்கு மட்டும் அங்கே வேலை செய்யலாம். அந்த வகையில் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே இதில் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா உழைச்சிருக்காங்க. உதவி இருக்கிறது சக நடிகருமே எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன், டீம் ஒர்க் இதை வெற்றி பெற செய்கிறது எங்கள் கையில் இல்லை, உழைச்சிட்டோம். எனக்கு இது கிடைச்ச கிஃப்ட்டு போண்டாமணி பெரியவர்களை கொண்டு வரது உங்கள் மீடியா நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்கும். உங்களை கையெழுத்து கொடுக்குறேன், உங்களால் முடிஞ்ச அளவு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து இந்த கம்பெனிக்கும் இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இயக்குநர்களுக்கும் இந்த போண்டாமணிக்கும் என்னென்னாச்சு எல்லாருக்கும் பெரிய வெற்றி பெற வாங்கி தருமாறு இருகரம் கொண்டு வணக்கம். போண்டாமணி வணக்கம். ஊடக நண்பர்கள் தம்பி பாலாவை வந்து சொல்கிறதா இருந்தால் சினிமாங்கிறது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. படம் எடுக்கிறது முக்கியமில்லை, இப்போ புரொடியூசரை கூட்டிகிட்டு வர்றது முக்கியமில்லை, அந்த புரொடியூசரை காப்பாற்றணும், அது இல்லாமல் படத்தை வெளியில் கொண்டுட்டு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து தம்பி பாலா வந்து புரொடியூசருடைய ஃபைனான்சியல் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணுறது மட்டும்ல, அந்த படத்தை எந்த விதத்துலேயாவது டெலிவரி பண்ணிடுவாங்க, வெளியில் கொண்டுட்டு வர்றது முக்கியமான விஷயம். அந்த படத்தை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டாலே ஸோ அது வந்து சக்ஸஸ் தான். எவ்வளோ எத்தனை கோடியில் படம் எடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புரொடியூசராக இருந்தாலும் சரி, எத்தனையோ படங்கள் வெளியில் வராமல் இருக்குது. வெளியில் வராமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி புரொடியூசர் கவுன்சிலே வந்து சின்ன தயாரிப்பாளர்களுக்குன்னு ஒரு புரொடியூசர் சங்கம், பெரிய தயாரிப்பாளர்களுக்குன்னு ஒரு பாரதி ராஜா அவங்க எல்லாரும் ஒரு புரொடியூசர் சங்கம் ஒன்று சேர்க்காங்கன்னா இதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து படத்தை வந்து வெளியில் கொண்டுட்டு வராமல் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறது, தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைக்க மாட்டேங்குது, இது கிடைக்க மாட்டேங்குது, பல பிரச்சனைகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதாங்க. ஆனால் நீங்கள் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெரிய தயாரிப்பாளர்களில் 90% பேர் பஞ்சாயத்தில் தான் இருப்பாங்க, அவங்க படங்களே நிறையா பேர் படங்கள் இன்னும் வெளியில் வராத சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஓடிடிங்கிற ஒரு பிளாட்ஃபார்த்துக்கே அவங்க ஓடி போகிறாங்க. எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி வெள்ளித்திரையில் வரணும், வெள்ளித்திரையில் வந்து ரசிகர்கள்ட்ட வந்து கைத்தட்டு வாங்கினால் மட்டும்தான் அந்த படத்தில் வேலை செய்ய நடிகர்களாக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து ஒரு உயர்வு கிடைக்கும். அந்த விதத்தில் தம்பி பாலா வந்து நிறைவாக பொறுமையாக அண்ணன் சொன்னது மாதிரி அதை பொறுமையாக வேலை செய்கிறதுக்கு, நானும் ஒரு டைரக்டர் தான், நானும் ஒரு கேமராமேனாக தான் இருக்கிறேன், புரொடியூசர் கவுன்சில் மெம்பரு இருந்தாலும் பாலா மாதிரி இது பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும், நானும் ஒரு செவ்வேலுங்கிற படத்தினுடைய தயாரிப்பாளர் தான், ஆனால் நான் படம் ஷூட்டிங் 3 தான் நான் வந்து பேட்டா கொடுப்பேன், சம்பளம் கொடுப்பேன், டெய்லி கொடுத்துருவேன், பேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருவேன். ஆனால் அண்ணன் வந்து என்னென்னா ரொம்ப வித்தியாசமானவர். நானும் 40 சினிமாவில் இருக்கிறேன், காலையில் 5 எல்லோரும் பெட் காஃபி கொடுக்குறதுக்கு தான் எழுப்புவாங்க, ஆனால் அவர் அப்படி கிடையாது, கதவை தட்டி எழுப்பிங்க சார், உங்கள் சம்பளம் இவ்வளவு, உங்கள் சம்பளம் இவ்வளவு இருந்தாங்க, டைரக்டர் இவ்வளோ சொல்லியிருக்காரு, இருந்தாங்க கையில் பிடிங்க, சந்தோஷமாக போய் எனக்கு திட்டியாக வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சிறந்த ஒரு தயாரிப்பாளர்
இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் நிறைவாக லாபம் பெற்று நிச்சயமாக தொடர்ந்து படங்களை தயாரிக்கணும். அதுக்கு தம்பி பாலாவும் உதவியாக இருப்பார். இந்த டீம் வந்து சக்ஸஸ்ஃபுல் டீமாக தொடர்ந்து பணியாற்றணும். அதுக்கு மீடியாவில் இருக்கிற நீங்களும் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு தரணும். சின்ன படங்களுக்கு எப்படி பூஸ்டப் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய படங்களை விட சின்ன படங்களுக்கு கொஞ்சம் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். நன்றி. வணக்கம் நண்பர்களாக. வணக்கம். இது எங்களுக்கு வந்து புதுமை தான். ஆனால் பகவதி பாலாங்கிற இயக்குனரே ரொம்ப பொறுமை, ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பொறுமை. அந்த சின்ன பண்ண பெரிய பண்ண படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு மூணு டீமாக பிரிஞ்சு எல்லா விதமான கேமராலாம் பயன்படுத்தி, அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணும்போது இந்த கேமராலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணோம். நம்ம போண்டாமணியை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ஹீரோ பண்ணணும். ஏன்னா நிறைய படத்தில் வந்த மனுஷனா இன்னும் அதே காமெடியே அதிகமாக ஓடிக்கிறாங்க. அவருக்கு நிறைய திறமைகள் இருக்குது. அந்த திறமையை அந்த உதவி கொண்டாடணும் முடிவு பண்ணோம். அதை மட்டும் சக்ஸஸாக ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். நீங்கள் மீடியா நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நம்புகிறோம். அவ்வளோதான். ஏன்னா மீடியாவை நம்புகிறோம். எங்களுக்கு விளம்பரம்னா இந்த படத்தை ஒட்டி சொல். சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை இந்த படத்தில் வந்து நம்ம கோட்டாமணி சார் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் கோட்டாமணி சார் நடித்தது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருப்பாரு. எல்லா படத்துலேயும் கோட்டாமணி சார் வந்து எல்லாரையும் சிரிக்க வச்சுருப்பாரு. இந்த படத்தில் ரொம்ப எல்லாத்தையும் அழுக வச்சுருப்பாரு. கதையோடு ரொம்ப ஒன்று இருப்பாரு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கதை, ஒரு கடினமான உழைப்பாளி நம்ம பகவதி பாலா சார். அவர் உழைப்புக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் அண்ணன் தனசேகர் அவர்களுக்கு மற்றும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் எனது வணக்கம். நன்றி. கம் மீடியா நண்பர்களுக்கும் மீடியாவுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் பகவதி பாலா, ஃபிலிம் இயக்குனர். சின்ன பண்ணை பெரிய பண்ணை படத்தின் தயாரிப்பாளர் தனசேகர் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த அண்ணன் கோண்டாமணியன் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் குணச்சித்திர கேரக்டர் பண்ண எங்கள் குரு தாசர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வில்லனாக அறிமுகம் திருச்சி சௌந்தர் சார் அவர்களுக்கும், எனக்கு அண்ணனாக நடித்திருக்கும் ஆவேஷ் பாலா அவர்களுக்கும், மற்றும் சர்மிளா நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, கண்ணாயிரம் அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சின்ன பண்ணை பெரிய பண்ணை அப்படின்னா காமெடின்னு எல்லாம் நினச்சிட்ருப்பாங்க. இது காமெடி படம் கிடையாது, ஒரு விழிப்புணர்வு படம். அண்ணன் போண்டாமணியை வந்து இது வரைக்கும் காமெடியாக தான் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அவர் இதில் ஒரு சீன் கூட காமெடி பண்ணல, முழுக்க முழுக்க சீரியஸான ஒரு கேரக்டர். நிச்சயமாக அந்த படத்தை பார்த்து 100 பேர் பார்த்தா கண்டிப்பாக ஒரு 10 பேராக திருந்துவாங்க. அப்படி ஒரு பெரிய மெசேஜ் இதில் வச்சுருக்கிறோம். இதுதான் விழிப்புணர்ச்சி. முக்கியமாக வந்து இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து இது ஒரு அனுபவமாக எடுத்து இந்த படத்தை கொண்டு வந்துருக்கிறோம். இது வந்து எனக்கு வந்து 12th படம். இதில் வந்து என்னோடய படம் வந்து 8 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ 4 படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஆனால் வந்து இவ்வளோ இத்தனை படங்களையும் நான் பார்த்த ப்ரொடியூசர்ஸில் வித்தியாசமான ப்ரொடியூசர் யார் பார்த்தா எங்கள் ஐயா தனசேகர் சார் தான். எனக்கு வந்து வீர வம்சம், வக்கி பயில்க, ஆளுலா ஊர்லாம், அனந்தா எம்எல்ஏ, இளவரசி, இந்த படங்களுக்கு எனக்கு தயாரிப்பாளர் இருந்தவங்க வந்து அம்மா மீனாட்சி அம்மா, சி ராமதாஸ் ஐயாவா. அவங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ரொடியூசர் சொன்னோம்னா ஐயாவை சொல்லலாம். தனசேகர் சார் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ப்ரொடியூசர்ஸு. கதையை கேட்கல, கதையே கேட்காம வந்து படம் பண்ணுறவர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்குமே காலையில் 4 மணிக்கு டோர் ஓப்பன் பண்ணி தட்டி தட்டி இந்த பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஸ்பாட்டுக்கு அனுப்பி விட்டுருவார். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் நான் பண்ணேன், எந்த ஒரு தொந்தரவு டிஸ்டர்ப் இல்லாமல். ஸோ அதனால் குறிப்பிட்ட காலத்தில் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் முடிச்சுருக்கிறேன். என் படம் வந்து எந்த படமும் இது வரைக்கும் ஒரு 40 நாள் குறைஞ்சி பண்ணதில்லை. 45 நாள் ஆகும். ஏன்னா ஏதாவது இடையூறுகள் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து எனக்கு ஐயா பக்கப்பலமாக இருந்ததுனால, ப்ரொடியூசர் பக்கப்பலமாக இருந்ததால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மூணு கேமரா செட்டப் வச்சுக்கிட்டு 3 செடியெலாம் போட்டுட்டு இதில் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் வந்து தேட்டர் ஓப்பன் பண்ணதுமே மொதல் படமாக ரிலீஸ் பண்ணலான்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இன்னிலேருந்து எடிட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறோம். சின்ன பண்ணை பெரிய பண்ணை கண்டிப்பாக வந்து அண்ணன் போண்டாமணியனுக்கு ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுக்கும். அதேமாதிரி எங்களுக்கும் என் ப்ரொடியூசர்ஸுக்கும் எங்கூட நடிச்சவங்களும் எல்லாருக்கும் நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ஓடிடிக்காக நிறைய பேர் படம் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த ஓடிடி விரும்புறதில்ல. எங்களுக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகணும், அவ்வளோதான். ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதும் ஒன்று தான், ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது ஒன்று தான். அதனால் நம்ம அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண விரும்பலை. என்னோடய படம் வந்து இதுக்கு முன்னாடி ஆதிக்க ஒரு படம் முடிச்சு வச்சிருக்கிறேன். ஆல்லா ஊரில் அண்ணந்தா எம்எல்ஏ படம் முடிச்சு வச்சிருக்கிறேன். வெற்றி பெறும் 3 படம் ரெடியாக இருக்குது. இது 4th படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. 4th படம் இது ஓடிடியிலாம் கேட்டாங்க, நான் யாருக்குமே கொடுக்க விரும்பலை. என்னோடய படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நான் எந்த படத்தையும் ஓடிடிக்கு விரும்பலை, கொடுக்கவும் இல்லை.
அதாவது தேட்டர் ஓப்பன் ஆனதும் ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணுவோம். அது இந்த படம் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர் சொன்னதுனால இந்த படம் வேலைகள் போயிட்டுருக்குது. ஸோ தேட்ரு திருப்பலாக காத்துட்ருக்குறோம். தேட்டர் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு படமாக அதை எப்படி கொரோனா முடிஞ்சதும் எங்கள் படம் மொதல் ஷூட்டிங் ஆரம்பிச்சிது. அதேமாதிரி எங்கள் படம் ஃபஸ்ட்டு எடிட்டிங் வந்துருக்குது. அதேமாதிரி எங்கள் படம் மொதல் படமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் பேசியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். மீடியா நண்பர்களும் மீடியாவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சின்ன படங்களை வளர்த்து விட்ற நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.